கொண்டு வீரன் காஞ்சிநாதன் அவர்களின் பொன் பாதங்களை தொட்டு இங்கே வாய்ப்பளித்ததற்கு மிக நன்றியுடன் எனது உரையை ஆரம்பிக்கிறேன். முதல்ல எல்லா தலைவருமே பேசினாங்க, ஒருங்கிணைக்கணும், நீங்க எண்ணங்கள் வேணும், எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வரணும். ஒரு போராட்டம் அப்படின்னா, மத்த ஒரு இனத்தை பாருங்க, அதே நம்ம இனத்தை பாருங்க. எத்தனை பேர் ஒரு போராட்டம் அப்படின்னா, ஒரு குச்சி முட்டை, ஒரு பெட்டிக்கடையில போய் ஒரு குச்சி முட்டை ஆயிட்டு அப்படின்னா ஒரு 10 பேர் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா, ஒருத்தர் கூட வெளியில வரதில்லை. சரி, அப்படி கஷ்டப்பட்டு வீடு வீடா போய் ஓட்டு மாதிரி கேன்வாசிங் பண்ணி ஒரு 4 பேரை வந்து நாம வர வைக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான், ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா, வர வழியிலேயே நீ அந்த போராட்டத்துக்கெல்லாம் போகாதரா, போனா உனக்கு பொண்ணு கிடைக்காது, வேலை கிடைக்காது அப்படின்றாங்க. ஐயோ, போராட்டத்துக்கெல்லாம் போனா எதுவுமே கிடைக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறான். அப்ப நம்மளுடைய உரிமைகள் எங்க இருந்து கிடைக்கும்? முதல்ல நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு உரிமையை இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமையை நம்ம வாங்கணும் அப்படின்னா, நம்ம தெருவுக்கு வந்தே ஆகணும். வந்தாதான் நம்ம உரிமை நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையான விஷயம். இப்ப நாங்க ஒண்ணுல 2021 நங்கநல்லூர்ல ஒரு போராட்டம் பண்ணினோம். அப்ப அங்க உள்ள எஸ்பி ஒரு டிசி கமிஷனர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, நீங்க பர்மிஷனே தர வேண்டாம், தராட்டி எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னாரு. அந்த டிசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவசர அவசரமா ஓடி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க சாமி அப்படிம்பாங்க. ஆனா அந்த டிசி என்ன சொன்னார் அப்படின்னா, சாமி பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாரு. அதான் விசேஷமான உண்மை. அந்த டிசி நாங்களே பார்த்தோம். அப்புறம் மீட்டிங் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டு, சார் எனக்கும் சுகர் பேஷண்ட், நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்னு நீங்க முடிவுல இருக்கீங்க, பரவாயில்ல இருந்தாலும், ஆனா எங்க போனாலும் இதே மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க சாமி அப்படிங்கிறாரு. அதாவது அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற வாயில இருந்து பிரச்சனை பண்ணாதீங்க சாமி அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு நம்ம நம்ம இன்னும் வளரணும், இன்னும் வளர்ந்துகிட்டே போகணும் அப்படிங்கிறத உண்மை, நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு பொண்ணு ரோட்ல, நம்ம ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ரோட்ல போறா அப்படின்னா, இதே வேற ஜாதிக்கார பொண்ணோ வேற மதத்தை சேர்ந்த பொண்ணோ ரோட்ல போறான்னா, ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்படி ஒன்று சேர்ந்து, அவன் தப்பு பண்ணினாலோ பண்ணதே அப்படின்னா பரவாயில்ல, எதனாலும் வச்சுருவாரு. வயக்காட்டில் வந்து நெல் மூட்டையை கலத்து வேட்டை நெல் அடிக்கிற மாதிரி அவன் அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா இதுவே நம்ம ஒரு ஜாதிக்கார பொண்ணு, நம்ம இனத்தை சேர்ந்த பொண்ணு ரோட்ல போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அப்படின்னா, நம்ம என்ன சொல்ற உடனே, இல்ல இல்ல வேண்டாம், பரவாயில்லம்மா, அவன் எப்படி வேணாலும் போயிட்டு போறான், நம்ம நம்ம மாத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு. எதுக்கு? அப்ப அந்த உடனே நம்ம ரத்தம் இல்லையா, நம்ம சொந்தம் இல்லையா, நம்ம இனம் இல்லையா, நம்ம வாரிசு இல்லையா? தூக்கி போடுற என்ன பண்ணா, கழுத்து மேல வச்சு கால் வச்சு அவனை பிடிக்க எடுக்கணுமா? அதுதான் பிராமணன், உண்மையான பிராமணன். வெறும் புடல் போட்டுக்கிறதோ, குடுமி வச்சுக்கிறதோ, காலத்துல கழுத்துன்னு போட்டுக்கிறதோ மட்டும் பிராமணன் கிடையாது. நடந்தது.